எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கம்பேக் டாக்கிஸ் வித் யூவி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, 49 வருஷமாக விடையே கிடைக்காம இருக்கிற ப்ரூஸ்லியோட மர்மமான மரணம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாங்காங்கில் ஒரு ஃபேமஸான ஆக்டர்னு அழைக்கப்படுற லியோ ஹோய்சென் அப்படின்ற ஒருத்தருக்கும் யூரோப்பியாவை சேர்ந்த சென் கிரேஸ் அப்படின்றவங்க ரெண்டு பேர் சேர்ந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் பிறக்குது. அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா, ஊர் ஊராக போயிட்டு நாடகம் நடத்துறதையே அவங்க வந்து வேலையாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா மூணாவது முறையாக அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சென் கிரேஸ். அந்த டைமுன்னு பார்த்து அமெரிக்காவில் போயிட்டு ஒரு நாடகம் நடத்துகிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. அதனால் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த நாடகத்தை நடத்தலான்னு போயிருக்காங்க. அந்த டைமில் பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு சென் கிரேஸ். அப்போ உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அவங்கள. அப்பதான் நவம்பர் 27, 1940 அன்னைக்கு பிறந்தவர் தான் நம்ம ஃபைட்டிங் மாஸ்டர் லெஜெண்டான ப்ரூஸ்லி. அவர் பிறந்த உடனே ரொம்ப டாக்டர்லாம் ரொம்ப மோசமான நிலையில குழந்தை பிறந்திருக்குது, அவரை காப்பாத்தது கஷ்டம், ஏன்னா அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்தே இல்லை, ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படியோ அது இதுன்னு கொடுத்து தேத்தி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்ட்டு லியோ ஜான் பான் அப்படின்ற பேர் வச்சாங்க. அது சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே மாத்திட்டாங்க லியோன்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேரும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு நர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சைனா பேர்லாம் என் வாயிலே நுழையல, அதனால அந்த குழந்தைக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ், இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் நாளடைவில் ப்ரூஸ்ன்னு மாதிரி, அதுக்கப்புறமா ப்ரூஸ்லின்னு மாதிரி, இப்போ இந்த உலகமே தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிற ப்ரூஸ்லியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியேப்பட்ட குழந்தை பிறந்தவனே யாருக்குமே தெரியாது, அந்த குழந்தை தான் அந்த உலகத்தையே ஃபைட்டிங்கில் கட்டி ஆளப்போகுது. இந்த மாதிரி கும்ஃபூவில் மார்ஷல் ஆர்ட்ஸ்லலாம் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாக வர போகிறான்னு யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் அந்த வருஷத்தை தான் இயர் ஆஃப் த டிராகன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அவங்க அந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு 3 மாதம் குழந்தை வந்து தேவைப்பட்டிருக்கு ஆக்டிங்க்காக. எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிருக்காங்க அமெரிக்காவில், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, நம்மகிட்டே தான் குழந்தை இருக்குது, இந்த குழந்தையை வந்து நடிக்க வைக்கலாம் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிறந்த 3வது குழந்தையான ப்ரூஸ்லியை ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. அதுவும் அந்த படத்துக்கு நல்லா மேட்ச் ஆகிருக்குது. அதுக்கப்புறமா நாடகம்லாம் முடிஞ்சு மறுபடியும் வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க ஹாங்காங்கு. அதுக்கப்புறமா அந்த பையன் ப்ரூஸ்லி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சண்டைக்கார பையனாக சின்ன வயசுலேருந்தே வளர ஆரம்பிச்சிருக்கான். வீட்டில் சண்டை, வெளியில் சண்டை, தன் கூட பிறந்த அண்ணன் அக்கா எல்லாருக்கிட்டையும் சண்டை, வீட்டில் ஒரு பொருளை வைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் உடச்சிடுறது, ரொம்ப ஆவேசப்படுறவனாக இருக்கிறது, ரொம்ப கோவப்படுறவன பையனாக இருக்கிறது, தெருவில் எப்போ பார்த்தாலும் தெருவிலே தான் இருப்பானாம், வீட்டுக்கே வர்றதே ரொம்ப கஷ்டமா, அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாரையும் போட்டு அடிச்சிருந்து தினியும் ஒரு பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வருவானான். இதை பார்த்து கடுப்பான அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஸ்கூலில் கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. அங்கே போனாலும் இருக்கிறவங்ககிட்டலாம் சண்டை, அவங்களோட வாத்தியார் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையன் ரொம்ப சண்டை போடுறான், இவனுக்கு கோபம் அதிகமாக வருதுன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் என்ன சொல்லியுமே அந்த ப்ரூஸ்லின்ற பையன் கேட்கவே இல்லை. இப்படியே நாட்கள் நகருது, அவனுக்கு சில பட வாய்ப்புகள் சிறுவனாக நடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. 3 மாதம் குழந்தையாவே நடிச்சிட்டான். அதுக்கப்புறமா 6 வயசுல ஒரு படம் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது, தி பர்த் ஆஃப் தி மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 8 வயசுல ஒரு படம் நடிக்கிறான், வெல்திஸ் லைக் எ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படம் நடிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமா இந்த பையனோட கோபமும் அதிகமாகுது, வயசும் அதிகமாக கோபம் அதிகமாகுது, அவனோட குறும்புத்தனமும் அதிகமாகுது, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு 13 வயசு இருக்கும், அப்போ தான் வந்து ஆர்ஃபன் ஆப்சம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கப்பவே ஒரு ஃபைட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து கொடுக்குறாங்க. அப்படி ஃபைட்டிங் பண்ணுறப்போ அவன் கூட சண்டை போடுற அந்த பையனை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப டேஞ்சராக அடிச்சிடறான், அடிச்சிருந்தனா கீழே தள்ளி விட்டுறான். அதை பார்த்து அவங்க எல்லாருமே இந்த பையன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான், ரொம்ப எடுத்துட்டு போயிட்டு கும்ஃபு ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு. அப்படி சேர்க்குறப்ப தான் நிறைய அவங்க ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே சூப்பராக கற்றுக்கிட்டு இருந்திருக்கான். எது சொன்னாலும் பொறுமையாக உட்காந்து ரொம்ப நுணுக்கமாக கவனித்து ஒரு ஒரு அசைவையும் நல்லபடியாக கற்றுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சில மூவ்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அந்த மூவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காகா டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் வந்து கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா அது பண்ணால் தான் பாக்ஸிங்கையும் சேர்த்து கற்றுக்க முடியும், அது பண்ணால் தான் பாக்ஸிங்கே பண்ண முடியும்னு சொன்னதில் அதையும் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறாப்புல. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டையும் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டே வந்திருக்காப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே
அவனோட கோபம் குருபுத்தனம் எல்லாமே அதிகமாயிட்டே போகுது. கொஞ்சம் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறமா அவனோட நண்பர் ஒருத்தர் கூட ஏற்பட்ட சண்டையினால அவனை போட்டு பயங்கரமா தாக்கி அடிச்சிடறாரு ப்ரூஸ்லி. உடனே வந்து அந்த பையன் உயிரே போற அளவுக்கு டேஞ்சரான கண்டிஷன்ல போயிட்டு அவங்க வந்து போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பையனை தாக்கிட்டாங்க. போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த பையனை கேஸ் பதிவு பண்ணி பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ப்ரூஸ்லியே பிடிச்சிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறமா ப்ரூஸ்லியோட பேரண்ட்ஸ் போயிட்டு இல்லை என் பையன் இனிமேல் எந்த சண்டையிலும் ஈடுபட மாட்டான், அவனை இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா நீ இந்த ஊர்ல இருந்தனா ரொம்ப பெரிய ரவுடியா மாறிடுவேன், அதனால ரொம்ப டானா வந்துடுவேன், அதனால உன்னை எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் உன்னை படிக்கணும்னு நினச்சிதான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ வந்து சண்டையில் ரொம்ப பெரிய இதுவாக இருக்கிற, அதனால என்ன பண்ணியிருக்காங்க ப்ரூஸ்லி கிட்ட ஒரு $100 கையில் கொடுத்து நீ அமெரிக்காவுக்கு போய் எப்படியாச்சும் போயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லியை கப்பல் ஏற்றி விடுறாங்க. அவர் அங்கிருந்து ஹாங்காங்ல இருந்து அமெரிக்கா போறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃபே வந்து மாறாரு. அவரோட அப்பாவோட வற்புறுத்தலால ஹாங்காங்ல இருந்து அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோ வந்து இறங்குறாரு நம்ம தலைவர் ப்ரூஸ்லி. அங்கே போனவர் அப்பாவோட ஃப்ரெண்டு நாளைக்கப்புறம் ஒருத்தர் ஏதோ சொந்தமாக ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த ஹோட்டலில் தங்க வைக்கப்படுறாரு. இரவு நேரத்தில் சர்வராக வேலை செஞ்சுக்கிட்டோம், பகல் நேரத்தில் அவருக்கு தெரிஞ்ச கும்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்புறம் அவருக்கு என்னென்ன தெரியுமோ அதை வந்து நிறைய பேருக்கு நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வருமானத்தை ஈட்டிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட கற்றுக்க வரவங்க யாராச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவருக்கு எவ்வளோ இதுவானாலும் சரி எவ்வளோ கஷ்டமான மூவ்ஸையும் ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுப்பாராம். அது மட்டும் இல்லை அவர்கிட்ட கற்றுக்க வரணுனாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து இந்த கலையை நேசிக்கிறவங்க மட்டும்தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிடுவார். அதனால இவர்கிட்ட பயந்தே கற்றுக்குவாங்களா பசங்கள் எல்லாமே. அதுக்கப்புறமா இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கிறப்போ அவர் எங்கேயும் வெளியே போயிருக்காரு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு கராத்தே வீரர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கும்ஃபு பண்ணுறதை பார்த்துட்டு கும்ஃபுலாம் ஒரு ஆர்ட்ஸா அதெல்லாம் ஒரு மொக்கையான ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயங்கரமாக இவர் வந்து வம்பு எடுத்து டீஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறமா மனசில் பல்ல கடிச்சிக்கிட்டு அவர் சின்ன வயசில் அவர் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறப்ப அவரோட ப்ரொஃபஸர் அதாவது அந்த ஃபைட்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, யாராச்சும் நம்மளை வந்து வாயாலையோ இல்லை செய்கையாலோ வம்பு எடுத்து நம்மளை மனசை காயப்படுத்தினா முதல்ல பொறுமையாக இருக்கணும், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க அதே மாதிரி வம்பு எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம செய்கையை காமிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இவர் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஒரு தடவை வெயிட் பண்ணுறாரு, ரெண்டு தடவை வெயிட் பண்ணுறாரு, மூணாவது தடவை வெயிட் பண்ணுறாரு, அவ்வளோதான் பொறுக்க முடியல. லாஸ்ட்டாக இவருக்கு தெரிஞ்ச கும்ஃபு ஸ்டைலில் ஒரே பஞ்சு முகத்தில் அந்த கராத்தே வீரர் மூஞ்சில் ஒரே பஞ்சு, அவ்வளோதான் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அவர் எழுந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னடா அது, ஒரு மனுஷன் தன்னோட கையை காலையே அசைக்காமல் ஒரே ஒரு மூமெண்ட்டே காமிக்காமல் ஒரே பஞ்சில் ஒருத்தர் கீழே விழ வச்சு மயக்கமடைய செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அவ்வளோதான் சாமி, இதுக்கப்புறம் என்ன விட்டுரு, நான் தோத்துட்டேன், ஜாப்பனீஸ் கராத்தேலாம் கும்ஃபு கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் கூட இருந்தால் நம்மளும் பெரிய ஆயிடலாம் பெரிய ஆளாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்பனீஸ் அந்த கராத்தே வீரர் என்ன பண்ணுறாரு, ப்ரூஸ்லி கூட சேர்ந்து நிறைய வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ப்ரூஸ்லி மேலும் மேலும் தன்னோட கலையை வந்து வளர்த்துக்கிறதுக்காக அந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் சேர்ந்த கும்ஃபு மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து கம்பா டான்ஸ் கம்பா அப்படின்ற ஒரு கலையை கற்றுக்கிறாரு. கராத்தே, ஜூடோ, கிக் பாக்ஸிங், அதுக்கப்புறமா குஸ்தி அப்படின்னு சொல்லப்பாரு. எல்லா கலையுமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை வச்சும் இன்னும் அட்வான்ஸாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டோம் நிறைய புக்ஸ் நிறைய ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கி ரெஃபர் பண்ணி இன்னும் அட்வான்ஸாக அவருக்கு தெரிஞ்ச புதுசு புதுசாக இருக்கிறதெல்லாம் எப்படி மேலே டெவலப் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸை வச்சு அதை ரெஃபர் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு ஒரு பக்கம் வந்து டீச்சிங் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு, ஒரு பக்கம் அவர் டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா என்னதான் ப்ரூஸ்லிக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்லயும் கும்ஃபு இந்த மாதிரி ஃபைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவருக்கு அதுக்கு மேல ஆக்டிங்லேயும் வந்து ஒரு கிரேஸ் இருக்குது. எப்படியாச்சும் வந்து நடிகன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுலேயே ஆசை இருக்குது. ஏன்னா அவரோட அப்பா ஏற்கனவே ஒரு ஃபேமஸ் ஆக்டர், இவரும் சின்ன வயசுலே அதாவது ஸ்மால் சின்ன வயசுலே நிறைய படம் நடிச்சிட்டார், 20 படத்துக்கு மேலே சைல்டு ஆர்டிஸ்டாகவே நடிச்சிட்டார். அதனால் அமெரிக்காவில் போயிட்டு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனால் நிறைய வாய்ப்பு தேடி அலைய ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவர் வாய்ப்பு தேடி போகிற இடத்துல எல்லாமே அங்கேருந்தவங்கெல்லாம் இவரை பார்த்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஏன்பா நீ ஹாங்காங் சைனாவில் ஒரு சைனாக்காரன் அங்கேருந்து எங்கள் நாட்டுக்கு வந்து இங்கே வந்து ஆக்டிங் பண்ணுவியா, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவரை வந்து வெறுப்பேற்றிடுறாங்க. இங்கே நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அமெரிக்காவில், இவங்கள நடிக்கிற படத்தையே பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப மோஞ்சியெல்லாம் நாங்கள் வந்து திரைப்படத்தில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிடுறாங்க. அப்போது ரொம்ப என்ன சொல்கிறது, பொறுமையாக இருந்த ப்ரூஸ்லி ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, நீ உங்கள் நாட்டில் எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ டேலண்டான ஆளுங்களாக இருக்கட்டும், பட் ஆனால்
நான் அவங்களை எல்லாரையுமே வந்து முறையடிச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து என் ஒருத்தனுக்கு ஈடாக முடியாது அப்படின்ற நிலைமைக்கு நான் கண்டிப்பாக பெரிய ஆளாக வளர்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாரு. சபதம் எடுக்கிறதுல சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அங்கிருந்தவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தை கேட்டு அவங்களோட அதாவது புரூஸ்லியோட நாட்டில் இருக்கிற சேர்ந்த அவங்களுமே வந்து என்னடா அந்த பையன் இங்கிருந்து போய் இந்த மாதிரிலாம் வாய் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ வாய் விடுறான் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பார்த்துருக்காங்க. சண்டையை மட்டும் வச்சுக்கிட்டு ஆக்டிங்ல வந்து பெரியால ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து மட்டம் தட்டியிருக்காங்க. சினிமா வாய்ப்பை தேடி பல இடத்துக்கு போறாரு நம்மால் புரூஸ்லி. அப்படி போயிட்டு இருக்கிற பட்சத்தில் எல்லா இடத்துலையுமே இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உன் மூஞ்செல்லாம் வந்து சகிக்கல, அதனால கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு இவர் வந்து அசிங்கப்படுத்தி அமைச்சிடறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா புரூஸ்லிக்கே மேரேஜ் ஆயிடுது. அவரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க வந்த ஒரு பொண்ணு லிண்டான்ற பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்படியே சினிமா வாய்ப்பை தேடி அலையிறாரு, எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னவனே மறுபடியும் ஹாங்காங்கே ரிட்டர்ன் ஆயிறாரு. அவரோட பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மார்ஷல் ஆர்ட்ஸை விடாமல் இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அப்போது மறுபடியும் சினிமா வாய்ப்பை தேடி போகிறப்ப தான் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த படத்துலையும் நடிக்கிறாரு, அடுத்து ஃபிஸ்டா ஃபியூரி அப்படின்ற படத்துலையும் நடிக்கிறாரு. ரெண்டு படம் வேற லெவல் ஹிட்டு. என்ன சொல்கிறது, ஃபைட்டிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படியே பம்பர் மாதிரி சுழண்டு நடிச்சிருந்தார் அந்த ரெண்டு படத்துலையுமே. அந்த ரெண்டு படம் நல்லா ஹிட் ஆன உடனே சரி நல்லா ரீச் ஆவாருன்னு பார்த்தா அவர் நடித்த அந்த ரெண்டு படத்தை வச்சு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஏசியாவில் உள்ள சினிமா ஃபேன்ஸை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சதே தவிர ஹாலிவுட் லெவலுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு இதுவே அவருக்கு அந்த ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல. அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து என்னடா ரெண்டு படம் நடிச்சிட்டா பெரிய இவனா நீ, அந்த அளவுக்கு ஒன்றும் படம்லாம் இல்லை, வேறு வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் அவளை வந்து ரொம்ப மொக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்கள் என்ன சொன்னால் என்ன, என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த படமாக ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் 1972 ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த படம் எடுக்க முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் ஏற்கனவே அவருக்கு ஃபைட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக வருது, ஃபைட்டிங் ஸ்டன்ஸு அப்புறம் நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்று வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ரெண்டு படம் நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு சொந்தமாக படம் நம்மளே எழுதி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறார் வேலையை. அந்த படமும் எடுக்கிறாரு, படமும் ரிலீஸ் ஆகுது, படம் வேற லெவல் ஹிட்டு. ஃபஸ்ட்டு ரெண்டு படம் வந்து வெறும் அந்த கண்ட்ரி அவங்க கண்ட்ரியை மட்டும்தான் வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் ரிலீஸ் ஆனவனே எல்லா உலகத்துக்கும் வந்து ரீச் ஆகிட்டார். முக்கியமாக அமெரிக்கா வந்து அங்கே இருக்கிறவங்களும் பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. புரூஸ்லியே பா உண்மையிலேயே அவன் டேலண்ட்டு தான்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ரெண்டு படத்தை விட மூணாவது படத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான கேமரா ட்ரிக்ஸே இல்லாமல் ஒருத்தன் நார்மலாக ஃபைட்டிங் ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்காம்பா, இந்த மாதிரி வந்து யாருமே பண்ணதில்லை, புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கான் படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான், இப்போ நம்மால் வேறு லெவலில் ரீச் ஆகிட்டார் எல்லா கண்ட்ரிலுமே. நீ உடனே நிறுத்தாமல் அடுத்த படம் கேம் ஆஃப் த டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி போயிட்டு இருந்த டைமில் தான் இவருக்கு ஹாலிவுட்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு படம் பண்ணி கொடுங்க, எனக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. நம்மால் தான் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து அந்த சினிமா கனவுலே இருந்திருக்காரு, மார்ஷல் ஆர்ட்ஸ் சினிமா இவர் இந்த ரெண்டு தான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு கனவாக இருந்திருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸில் ஏற்கனவே சாதிச்சிட்டாரு, ஆனால் சினிமாவில் இன்னும் பெருசாக சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட சொந்த படத்தை அப்படியே தள்ளி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹாலிவுட் பக்கம் போறாரு. அங்க போயிட்டு என்டர் தி டிராகன் அப்படின்னு ஒரு படத்துல கமிட் ஆகுறாரு. படம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதாவது 2 மாதத்துலேயே அந்த படம் முடிஞ்சு போச்சான். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஃபைட் சீன்ஸு ஸ்டன்ஸு ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவல் ஆக்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த படத்தை. ஆனால் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அவரோட சொந்த படம் எடுத்து ட்ரை பண்ணார் இல்லையா, அந்த கேம் ஆஃப் த டெத்துன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தன்னோட ஒய்ஃப் லிண்டா கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனவர் திரும்பி வரவே இல்லை. அங்கே போயிட்டு மர்மமான முறையில் அன்னைக்கு நைட்டே இறந்துட்டுருக்காரு. என்னடா அது இவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகமே வந்து ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 32 வயசு பையனுக்கு இப்படி ஒரு டெத்தான்னு சொல்லிட்டு சரி எதனால் இந்த மாதிரி டெத் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை வருஷமாக அவர் வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காரு, அப்படி சண்டை போடுறப்போ தலையில் விழுந்த அடியால் அந்த மூளையில் சில பிரச்சனை ஏற்பட்டு அவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாத ரசிகர்கள் அவரை பற்றி இன்னும் நிறைய வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனாலும் பல ரூமர்ஸ் இவர் வந்து ஸ்லோ பாய்சன் வச்சு தான் கொண்டுட்டாங்க புரூஸ்லியே, அதுவும் இல்லாமல் சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டாங்க, அவர் வந்து பெயின் கில்லர் அதிகமாக எடுத்துக்கிட்டாரு அதனால தான் இறந்துட்டார் சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ். பட் எதுவுமே எது எப்படி இருந்தாலும் ஹாங்காங் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனி கமிட்டி வந்து உருவாக்கி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த 1973 ஜூலை 20 அன்னைக்கு இறந்தவர்கள் அந்த மர்ம
உடம்பு வந்து இன்னுமே வந்து உடையலேன்னு சொல்லலாம். அந்த அவர் டெத் ஆனதுலேருந்து 6 நாள், அதாவது அவர் டெத் ஆனது அடுத்த 6 நாளில் தான் அந்த என்டர் த ட்ராகன் படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிட்டு சொல்லவா வேணும் அப்பா, ஏற்கனவே 3 படத்துலேயே அவரோட டேலண்ட் எல்லாம் பார்த்த அந்த உலகம், அவர் டெத்து வேறு ஆகிட்டார், இறந்து வேறு போயிட்டார். அந்த படம் 5 மில்லியன் வச்சு எடுக்கப்பட்ட படம், 200 மில்லியன் கலெக்ஷன் வர அளவுக்கு பெரிய ஹிட்டு, பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி ஒரு படம் எந்த படமே அந்த அளவுக்கு வசூல் ஆகலையே இது வரைக்கும் ஹாலிவுட் படம், அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபேன்ஸ் அப்போ தான் போன படத்துக்கு தான் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு கிடைச்சாங்க, அவர் இறந்தே போயிட்டார், அதனால் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிற விதமாக அந்த படத்தை இன்னும் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த 1970s பீரியடில் தான் கராத்தே கும்ஃபுன்னு சொல்லிட்டு நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து ஸ்கூல்ஸ் உருவாச்சாம், நிறைய பசங்க வந்து கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்க ஆரம்பித்தாங்க. எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் ஒரு கராத்தே ஸ்கூல், ஒரு பாக்ஸிங் ஸ்கூல், அந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இறந்ததே 32 வயசு, 1940 பிறந்த இவர் 1973, அதாவது 32 வயசுலேயே வந்து அநியாயமாக வந்து எவ்வளோ டேலண்ட்டு, எவ்வளோ பவர், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்த மனுஷன் கடைசியில் பார்த்தா நேச்சர், அதாவது இயற்கைக்கு வந்து சரண்டர் ஆகிட்டார்னே சொல்லலாம். இப்படி ஃபேன்ஸ் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த நிலமையிலையும் அவங்க வந்து புரூஸ்லியோட மரணத்தை தாங்கிக்க முடியாமல் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த உண்மையை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும், புரூஸ்லி எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஹாங்காங் டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து அட்டாப்சியில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது புரூஸ்லியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து செரிபிரல் அடிமா அப்படின்ற ஒரு நோய் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் வந்து இறந்து போயிருக்காரு. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 1400 கிராம் தான் வந்து மூளை இருக்கும், ஆனால் இறந்து போன புரூஸ்லிக்கு 1575 கிராம் மூளை இருந்திருக்கு. அதாவது அவரோட மூளையில ஃபைட்டிங் பண்ணுறப்போ அந் சில அடிபட்டு அது வந்து வீங்கியிருக்கு. அப்போ மூளையிலே அந்த அளவுக்கு வீங்கியிருக்குன்னா உடம்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும், சொல்லப்போனால் அவர் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பான உடம்பு, அப்படியே உடம்பெல்லாமே 6 பேக்கு, அது மட்டும் இல்லாமல் அப்படியே வெறும் எலும்பு போன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஒரு கடுமையான ஒரு கடினமான செவத்தையே வந்து ஒரே பஞ்சில் அடித்து அதை உடைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து பவர் இருந்திருக்கு. அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு மர்மமான மரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே திகைச்சு போயினே இருந்ததுன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, அவர் இறந்தது July 20, 1973, அன்னையிலிருந்து இது வரைக்கும் 49 வருஷமாக இந்த மர்மம் இன்னுமே யாரும் வந்து நம்பவே இல்லை. அந்த ரசிகர்கள் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாமே வந்து எப்படியாச்சும் இது உண்மையை வெளிவரணும், இதையே நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஏற்கனவே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, அவருக்கு ஏற்பட்ட நோய்க்கு பேர் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எக்கோஜெசிக் எபிலிப்சி ஹீட் ஸ்ட்ரோக் காஸ்ட் பை செரிபிரல் அடிமா அப்படின்ற ஒரு நோய் சொல்லியிருந்தாங்க. இதையும் வந்து ஏற்றுக்க முடியாது, மறுபடியும் திரும்பி நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. இது எப்படியே கைவிடப்பட்டு 49 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் சயின்டிஸ்ட் இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் அதை தோண்டி எடுத்து எப்படியாச்சு புரூஸ்லியோட மரணம் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுன்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் அது மட்டும் இல்லாமல் உடற்கூறாய்வு விஞ்ஞானிகள், அதாவது டிஸ்மேண்ட்லிங் சயின்டிஸ்ட், அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வருஷமாக டைம் எடுத்துக்கிட்டு இப்போ கண்டுபிடிச்சி முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. புரூஸ்லியோட மரணம் இப்படி தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இப்போ பொதுவாக மனுஷனாவே தண்ணி குடிக்காமல் எந்த ஒரு உயிரினமும் மனுஷனோ உயிரினமோ யாராலுமே இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நமக்கு தண்ணி குடித்தா உயிர் போகிற அளவுக்கு மரணம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங் கொடுத்துருக்காங்க இவங்க டாக்டர்ஸ். 3 ரீசன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு தண்ணி குடித்ததால், அதாவது எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும், ஆனால் இவர் அவர் குடிக்கிற அளவு 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக தண்ணியில் தான் ஒரு உயிரே வாழ்ந்திருக்காரு. சாப்பாடை விட தண்ணி ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக உயிர் வாழ்ந்திருக்காரு. அந்த தண்ணி குடிக்கிறப்போ அவரோட சிறுநீர், அதாவது கிட்னின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து செயலிழக்க ஆரம்பித்து குடிக்கிற தண்ணி வந்து அது எப்படி வெளியேற்றதுன்னு தெரியாமல் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு தண்ணியை வெளியேற்றத்துக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் இன்னும் அதிகமாக தண்ணி குடிச்சிருக்காரு. இது ஃபஸ்ட் ரீசன். 2வது ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, அவர் இறந்தது 1973, அவர் இறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவருக்கு வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டாரு. அடிக்கடி சும்மா அப்படியே கொஞ்சம் பெயினாக இருக்குது, அடிக்கடி ஹெட்ஏக் வருமா, அடிக்கடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் அடிக்ட் ஆக ஆரம்பித்தார். அப்படியே பார்த்தா ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சான். ஸோ அவர் இறக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம், வயிற்றில் போய் நிறைய ஆல்கஹாலுக்கு அந்த தேவையில்லாத இதெல்லாம் தங்கி அவரோட ஹெல்த்தையே வந்து ஸ்பாயில் பண்ணி அவர் வந்து டெத் ஆகிற அளவுக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இது 2வது ரீசன். 3வது, அவர் எடுத்துக்கிட்ட டயட், அந்த ஃப்ளூரிட் டயட் தான் சொல்கிறாங்க. சில பேர் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இல்லை
பல வகையான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வச்சு டயட் இருப்பாங்க. ஆனால் இவர் வித்தியாசமான டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா கேரட் வித் ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி வித்தியாசமான டயட்டெல்லாம் எடுப்பாராம். இதெல்லாம் யார் சொன்னதுன்னா அவங்க வைஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூணு ரீசன்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப அந்த கடைசி ரெண்டு வருஷத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்திருக்காராம். படம் நடிக்கிறதுல கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அதுவும் ஃபைட்டிங்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணோம், ஹீரோயிசமும் ஹீரோவாகவும் நடிக்கணும், படத்தையும் வந்து எடுத்து நடத்துகிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வேலையை பார்த்துருக்காரு. இதனால தான் அவரோட டெத் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கலைஞன் சாதாரணமாக நல்லா இருக்கிற மனுஷனுக்கே வந்து ஒரு டெத்து வந்துச்சுன்னா அதை வந்து ஒரு வேறு விதமாக பார்க்குற அந்த உலகம், இப்படி பத்து பேர் சேர்ந்தால் ஒருத்தர் அந்த அளவுக்கு பவர் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு மர்மமான மரணம் வந்திருக்குன்னா இன்னும் இதை நம்புவாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தருக்கே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் டாக்டர்ஸ் அவ்வளோ பெரிய டாக்டர்ஸே சொல்கிறாங்க, நீ என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். பட் ரசிகர்கள் இன்னும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு கலை அந்த ஒரு டெவலப் பண்ண இதுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் எல்லா ரசிகர்களுக்குமே வந்து கராத்தே பாக்ஸிங் கும்ஃபு ஜூடோன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்ட்ஸ்லையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தலைவர் ப்ரூஸ்லி தான். ஸோ அவர் வந்து என்றைக்குமே சொல்கிறார் அவர் வந்து ஒரு லிஜெண்ட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு முடிவில்லா ஒரு சகாப்தம்னே சொல்லலாம். அவரோட ஹிஸ்ட்ரியை இப்போ நம்ம படிக்கிறோம். இப்போ என்ன அவருக்கு ஒரு 82 வயசாகும், அவர் இறந்து 49 வருஷம் ஆகுது. இன்னும் 100 இன்னும் 200 வருஷம் இல்லை, இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவரோட புகழ் மட்டும் என்றைக்குமே மறையவே மறையாது. சரி, ப்ரூஸ்லி இவர் இறக்குறப்ப வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 வயசு தான். 40 பிறந்து 73 இறந்துருக்கார். 32-33 வயசு தான். இந்த சின்ன வயசில் ஒரு தனி மனுஷனாக இந்த உலகத்தையே தன்னோட ரசிகராக மாற்றுற அளவுக்கு வந்து ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. இவரோட மரணம் தான் இந்த சின்ன வயசில் இப்படி ஆயிருக்குன்னு பார்த்தா அவரோட சன் அவரோட மரணமும் ரொம்ப மோசமான முறையில் இறந்துட்டார்னே சொல்லலாம். இதை பற்றி அவ்வளோவா யாரும் பேசுவாங்களா இல்லைன்னு தெரியல. பட் எப்படியோ இவர் இறந்து அடுத்த கொஞ்சம் அவருக்கும் அவரோட பையனும் 29 வயசில் இறந்துருக்காரு. அடுத்து அவரோட பையன் மரணம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.